ஹாய் கலகச்சென்னை வியூவர்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்க ராயல் ஷூ ஷாப் அந்த ஷாப் தான் வந்திருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த மாதிரி வந்து ஒரு ஷூ வீடியோ, அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டாக போடணும் அப்படின்றதுக்காக வந்து சர்ச் பண்ணி பெஸ்ட் ஷாப்பாக ராயல் ஷூ ஷாப் அதுதான் வந்திருக்கேன். இவங்ககிட்ட வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, அது இல்லாமல் இம்போர்ட் ஷூஸும் நிறையவே வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது மற்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அப்துல் ரஹ்மான். சூப்பர்ண்ணா. உங்கள் கடையோட லொக்கேஷன் எங்கண்ணா இருக்கு? நம்ம கடை நேம் வந்து ராயல் ஷூஸ். ஓகே. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டு கெனரா பேங்க் ரெண்டுக்கும் ஈவனாக இருக்கு. ஓகே. ஓன்லி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் நடந்து வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்பத்தூர். ஓகே. அம்பத்தூர் ரயில்வே, அம்பத்தூர் பஜார் ரோட்டில். ஆமாம், பஜார் ரோட். ஓகேண்ணா. மோஸ்ட்லி வந்து எங்களோட வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் ரொட்டீனாக கேட்டுட்டு இருந்த விஷயமே என்னென்னா, ஷூ வீடியோ போடுங்க, ஷூ வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அதுக்காக நிறைய ஷாப் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே. அப்படி பார்க்க சொல்ல தான் உங்கள் கடை வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு என்னென்னா, என்ன ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட ஷூஸ் இருக்குது? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் 390 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேண்ணா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1200 வரைக்கும் இம்போர்ட் ஷூஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம். ஓ, இம்போர்ட் ஷூஸும் நீங்கள்? இம்போர்ட் ஷூஸும் நம்ம வச்சிருக்கோம். சூப்பர்ண்ணா. அந்த 390 நம்மக்கிட்ட இருக்கு. 390 இருக்கு. சூப்பர்ண்ணா. ஷூஸ் 390 பார்ப்போம் ஸ்டார்டிங்கில். இதுதான் 390 ஷூஸ். ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஃபுல் வாஷபிள். ஒன் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு மேலே ரெக்ஸின் மெட்டீரியல் நல்லா இருக்கும், ஏதோ உங்களுக்கு இது வராது. ஓகே. குவாலிட்டி வைஸ் எது பண்ணாலும், எதோ வாஷ் பண்ணாலும் எதுவும் ரிட்டர்ன் ஆகாது. உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்? 1 இயர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன் இயர் சால்டாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 390 இந்த ஒரு மாடல் தான் இருக்கு. இல்லை, நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம். கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி ஒயிட் அதிகமாக போகுது. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஒயிட் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் உங்களுக்கு, எல்லா பேண்டும் சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால் ஒயிட் நல்லா போகுது. ஒயிட்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. பிளாக்ல பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். செமி ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜீனுக்கும் போடலாம், ஃபார்மலுக்கும் போடலாம். இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். பாயிண்டட் ஷூஸ் நல்லா இருக்கும். எல்லாமே வந்து 390 தான். ஒன்லி 390 தான். ஓகே. பெஸ்ட் ப்ரைஸ் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு, நம்ம கையில் கண்டிப்பாக கிடைக்கும். கஸ்டமர்ஸ்க்கு கேட்டால் அதே ப்ரைஸ் நம்ம கொடுப்போம். நோ சேஞ்சஸ். எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும், வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு வரோம் பட் ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அப்படியே இல்லை. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எங்கள் ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும். ஓகே. இதுதான் நம்ம கையில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 390. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது 450 இருக்குது. வெயிட்லெஸ் ஷூ இது. இது இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு. இதில் கலர்ஸ் நிறையா இருக்கு. இது என்ன, எக்ஸ்பேண்ட் மாடல். இது எப்படி எக்ஸ்பேண்ட் மாடல், எப்படின்னா சாக்ஸ் மாதிரி இருக்கும். வெறும் கிளாத் தான் இது, வெறும் சாக்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. போடுற ஃபீலே இருக்காது. இதில் கலர்ஸ் இருக்கு, பிளாக் இருக்கு, மெரூன் இருக்கு, அண்ட் 4-5 கலர்ஸ் வச்சுருக்கோம். இதே பேட்டர்ன்ல நம்ம 450 ரேஞ்சஸ் இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரேஞ்சஸில் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு. ஓகே. இது கட் ஷூஸில், இது ரெண்டுக்கும் காமனாக யூஸ் பண்ணலாம். ஃபார்மல் கேஷுவல் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் காமனாக ஒயிட் பாட்டம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 450 அதில் உங்களுக்கு கேஷுவல் இதுமாதிரி லேஸில் வரும். இதெல்லாம் உங்கள் மெட்டீரியல் ஃபோம் நல்லாயிருக்கும். இது ஃபோம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்குன்னா இதே மாதிரி பாருங்கள். இது இப்போ லெவல் பாட்டம். இது ஃபேஷன் வருது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லெவல் பாட்டம் இது 400. இது 400 தான் உங்களுக்கு. இது 400க்கே நீங்க தரீங்க? 400க்கே தரோம் இந்த மாடல். ஓகே. தான் இது கொஞ்சம் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, லுக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஷூஸ் வந்து 400. ஆமா, இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 400 அவேலபிள். 400 கொடுக்கலாம் நமக்கு. அப்ப உங்க கடையில இது நல்ல மூமென்ட்ல இருக்கு. நல்ல மூமென்ட்ல இருக்கு. ஒயிட் நல்லா போகுது, Black நல்லா போகுது. ஓ, அப்ப எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க? இது 3 கலர்ஸ் இருக்கு. 3 கலர்ஸ். 3 கலர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. சூப்பர் பண்ணா. இது நெக்ஸ்ட் ரேஞ்ச்ல இல்லனா 400 லே இருக்க வேற ஷூ. 400 ல இன்னும் லூஃபர் ஷூஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகே. இது மாதிரி லூஃபர் ஷூஸ் வரும் உங்களுக்கு. ஒன்லி 400 தான். நீங்கள் எங்கே வெளியே பார்த்தாலும் 500 கம்மி நீங்கள் இதை பார்க்கவே முடியாது. நம்மள்ட்ட ஒன்லி 400 தான். கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து 3 கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பிளாக் இருக்குது, டார்க் ப்ரௌன் இருக்குது, சாக்லேட் ப்ரௌன். ரேர் கலர் சாக்லேட் ப்ரௌன். எப்போவுமே உங்களுக்கு பிளாக் டேன் கிடச்சிரும், பட் சாக்லேட் ப்ரௌன். சாக்லேட் ப்ரௌன்லேயே இங்கே சிம்பிள்ஸ் வரும், பிராண்ட் சிம்பிள்ஸ் போட்டு வரும். நீங்கள் ஜென்ரலாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது
தண்ணியில் போட்டாலும் அது ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கும். இதில் டேன் கலர் இருக்கு, இதில் டேன் கலர், மொத்தம் 3 கலர்ஸ் இருக்கு. 400 தான். மாதிரி ஸ்வைட்ஸில் கலர் வரும். லூஃபர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வைட் டாமி அந்த பிராண்ட் சிம்பிளோடு இருக்கும். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் 500 ரேஞ்சில் பார்க்கலாம். 500 நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இதே மாதிரி பேட்டர்ன் வரும் 500 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா. இது வந்து எவ்வளோ மோல்டிங் ஷூ உங்களுக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் வராது, ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மேலே ஃபுல்லாக கிளாத் தான். நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டே வாஷ் பண்ணலாம். வாஷிங் மிஷினில் போட்டே வாஷ் பண்ணலாம். ஆமாம், இதனால லைஃப் இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஸ்பின் பண்ணால் போதும் உங்களுக்கு. அதே ட்ரைல போடலாம், க்ளீன் ஆயிரும். ஈஸி வாஷபிள், மெயின்டைனே பண்ண தேவையில்லை நீங்கள். ஆமாம், டெய்லியும் சப்பல் மாதிரி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. டீனேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து செப்பல் ரேர் தான். அதோட ஷூ போட ஆரம்பிச்சா டெய்லி யூஸ் நீங்கள் பண்ணலாம். மெயின்டைன் பண்ண தேவையில்ல, மலையிலையும் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. லைஃப் இருக்கும். இதில் வந்து ஒயிட், பிளாக் வரும், எல்லோ வரும், கிரீன் வரும், 4-5 கலர்ஸ் வரும். எப்பவுமே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி, ஆமாம், அட்ராக்ட் பண்ண மாதிரி கலர்ஸ் தான் எல்லாமே. ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான் மீன். இல்லை இதுலேயுமே நைக் வருது, ஏர் ஃபோர்ஸில் வருது நைக்கில். இதுலேயும் 4-5 கலர்ஸ் வருது, கிரீன், ப்ளூ, ஒயிட், பிளாக், ரெட், அதுமாதிரி கலர்ஸ் வருது. இதெல்லாம் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. எதுவுமே ஆகாது, நீங்கள் வாஷ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக வாங்கி பாலிஷ் வாங்கினா வாஷ் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணாலே போதும். 1 ரூபா கிளினிக் ப்ளஸ் இருந்தாலே போதும். ஜென்ரலாக நீங்கள் போட்டு வாஷ் பண்ணாலே பிரைட் ஆயிரும். ஒயிட்டு மெயின்டைன் பண்ண கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஒயிட்டில் நீங்கள் ஜென்ரலாக வாஷ் பண்ணிச்சிங்கன்னா 1 ஹவரில் ட்ரை ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை 5 கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 5 கலர்ஸுமே வந்து அட்ராக்டாக தான் இருக்கும். இதில் இருக்குது பாருங்க, ப்ளூ இருக்குது பாருங்க, நேவி ப்ளூ இருக்குது, கலர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒன்லி 400 தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருக்குது கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர். இது டார்க் க்ரீன் கலர். யங்ஸ்டர்ஸ் மாதிரி லைக் பண்ணுவாங்க. பிளாக் பேண்ட்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் பேண்ட் போடலாம், நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஒரு மாடல் தான் இருக்கு, வேறு மாடல் இருக்கு? இல்லை, நிறையா மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். 400க்கு இதுவும் அதே பாட்டம் தான், லெவல் பாட்டம். இந்த மாடல் பார்க்கலாம், இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. போடலாம் நீங்கள், இதில் பிளாக் ஷூ போடலாம். இல்லை அந்த 500 ரேஞ்ச் தான் வரும் எல்லாமே உங்களுக்கு. சைடில் ஜிப் டிசைன் இது. இது லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் கலெக்ஷன். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸே இருக்கும். அப்டேட் ஆகிடும் வீக்லி. எப்படின்னா வீக்லி ஸ்டாக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் என்ன அப்டேட்னா ஃபஸ்ட்டு மெயின், இங்கே வந்து அப்டேட் ஸ்டாக் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும், ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். வெளியே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 250-200 அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக கம்மியாக கிடைக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நான் எனக்கு இன்னொரு சின்ன டவுட் மட்டும், அந்த மாதிரி வாங்குற ஷூஸ்லாம் உள்ளெல்லாம் இதெல்லாம் ஸ்பான்ச் நல்லா இருக்கு. ஸ்பான்ச் ஆனால் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ஸ்பான்ச் இதாக இருக்குமா? காலெலாம் வலிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இல்லை வலிக்கிற மாதிரி இருக்கா, நம்ம ஷூவாக சொல்லுங்கள். இதை விட்ட இன்புட் ஷூஸ்லாம் இருக்குது. அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், குஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு போட சொல்ல தெரியாது. அது போட போட வந்து அந்த உள்ளே அந்த ஷீட்டு போயிடும், அது பெயின் இருக்கும், அட்டை மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல்லாம் வந்து இதில் இருக்காது. நம்ம குவாலிட்டியாக கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டு மெயின். ஓகே, கஸ்டமர் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதேவே லுக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு. லுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏற்ற மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் இதில் காட்டுங்களேன். இதான் நெக்ஸ்ட் இதுலேயே 500 நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது மாதிரி டிஜே ஷூஸ் போடலாம். இல்லை டிஜே பார்ட்டி இதெல்லாம் வந்து ஒரு 500 தான் நம்மளுக்கு. ஒன்லைன் ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும், நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு. 500 இந்த மாடல் கொடுக்கலாம் நம்மளுக்கு. இதே மாதிரி வரும். இது காமனாக யூஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஜீனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளாப் இதில் ஆடட், இதில் இந்த ஃப்ளாப் செப்பரேட்டாக வரும். இதில் அதிலே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நேரோ ஃபிட் பேண்ட்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்போர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை ஓகே கேஷுவலாக போடலாம், வாக்கிங் யூஸ் பண்ணலாம். எதுவும் உங்களால் கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதெல்லாமே 500 தான், ஒன்லி 500 தான். இதெல்லாமே 500 தான் உங்களுக்கு. ஓகே, இதில் இப்போ இதே மாதிரி வந்து சைடு பேக்கில் வந்து இப்போ இதே மாதிரி வருது. இதே மாதிரி கலர்ஸ் வரும். இது லேட்டஸ்ட் மாடல் லுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 500 தான். ரன்னர் நேமில் வரும், அந்த பிராண்ட் நேமோட வரும். இது உங்களுக்கு ரேடியம் மாதிரி தெரியும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் லெந்த் பார்க்கும்போது அது செப்பரேட் கலர்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது லேட்டஸ்ட் ட்ரெண்டே நல்லா போயிட்டுருக்கு. இதுவும் அதுமாதிரி கேஷுவலுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரெகுலராக ஜாக்கிங் போனால் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக இது கேஷுவல் ஸ்வைட் மாடல். இது ஸ்வைட் மெட்டீரியல் உங்களுக்கு. ஒரு லுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக எல்லோரும் போடுற மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட். இது ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க. இது ஃபேட் ஆகாது. இது நீங்கள் ஜென்ரலாக வாஷ் பண்ணலாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஃபேட் ஆகாது உங்களுக்கு. லைஃப் இருக்கும் நல்லா, லைஃப் போகிறது எந்த ப்ராப்ளம் வராது. இல்லை உங்களுக்கு இந்த கலர்ஸ் வரும், இல்லை ரேர் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேர் கலர்ஸ். இந்த க்ரீன் டார்க் க்ரீனும் சரி, இந்த ப்ரௌனும் சரி, ரேராக இருக்கும், நல்லாயிருக்கும், மெட்டீரியல் நல்லாயிருக்கும். பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டம். இது உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், பட் ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது.
லுக்கைஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம கடையில் வந்து சைஸ் என்ன சைஸ் என்ன சைஸ் இருக்கும் அவைலபிள்? சைஸ் பார்த்தீங்கன்னா 6-12 வரைக்கும் இருக்கும். 6-12 வரைக்கும் இருக்கும். சூப்பர்ண்ணா. 11-12 போய் ரேர் சைஸிங் கிடைக்காது, பட் நம்மள்ட்ட கிடைக்கும். 11-12 கிடைக்கும் உங்களுக்கு. ஒருவேளை அப்படி கேட்டா, இப்போ ஒரு மாடல் இந்த மாடல் கேக்குறாங்க, ஓகே, இப்போ கரண்ட்ல இல்லனா நீங்க இது அரேஞ்ச்மென்ட் பண்ணி கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே, எவ்வளவு நாள் டைம் எடுத்துவீங்க அதுக்கு? அப்படினா 2-3 டேஸ் டு 1 வீக், மேக்ஸிமம் 1 வீக் அவ்வளவுதான். அதுக்குள்ள கொடுத்துறலாம் இத இருந்தாலும். நம்ம சூப்பரா. நெக்ஸ்ட் என்ன கடை போறீங்க? நெக்ஸ்ட் நம்ம இத விட்டோம்னா உங்களுக்கு வந்து 500ல இருக்கு. இதோ நல்ல டிஃபரண்டான ஷூஸ். ஷூலயே டிஃபரண்ட் ஷூ இது. ஓ, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாத் மேல, உங்களுக்கு கீழே ஃபுல்லா ஃபிக்சிபிள் பாட்டம் தான் உங்களுக்கு. இது எப்படின்னா ட்ராவல்ஸ் வந்து ட்ராவலிங் பண்ணவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ரொம்ப மெயின்டைன் பண்ண, ரொம்ப ஈஸி மெயின்டைன் பண்ணுறது. உங்களுக்கு ட்ரை சீக்கிரம் ட்ரை ஆயிரும், உங்களுக்கு ஈரமாச்சுன்னா சீக்கிரம் காஞ்சிரும். இது நீங்கள் எப்படின்னா மடிச்சு நீங்கள் பாக்கெட்ல வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்ற ஷூஸ்னால் நீங்கள் பேக்கில் வைக்கணும், அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து மடிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இவ்வளோ தான் சைஸ் உங்களுக்கு ஷூவோட சைஸ். பட் லைஃப் நல்லாயிருக்கும், இது எதுக்கும் ப்ராப்ளமே இல்லை. இது மோஸ்ட்லி வந்து ட்ராவலிங் பண்றவங்கனா இது அப்படியே உள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டே, ஆமா உள்ள போட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுக்கு தனியா ஸ்பேஸ் தேவைப்படாதுங்க. இதுல 2 கலர்ஸ் இருக்கு. ஓ, இந்த மாதிரி ப்ளூ இருக்கு, டெனிம் ப்ளூ. இது டெனிம் கிளாத்லயே, டெனிம் கிளாத் உங்களுக்கு. அதுக்கு எதுவும் சூட் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுமா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல 2 கலர்ஸ் இருக்கு, இதெல்லாம் லைஃப் இருக்கும் உங்களுக்கு. இதோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோ 600ல இம்போர்ட் ஷூ ஸ்டார்ட் ஆகுது. நம்மள்ட்ட இதுதான் 600 வருது ப்ரைஸ். ஒயிட் கலர் லேட்டஸ்ட் மாடல், நான் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட நான் 1 இயராக சேல்ஸ் பண்ணுறேன் இந்த மாடல். ஓகே, 1 இயராக இந்த மாடல் போயிட்டே தான் இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கஸ்டமர் திருப்பி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லைஃப் இருக்குது, கம்ஃபர்ட் இருக்கும். இதான் கேரண்டியாக தருவோம். இது நான் 1 இயருக்கு வந்து நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் சரி, மெயின்டைன் பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக லைஃப் இருக்கும் உங்களுக்கு. இது இதுதான் ஃபுல் ஃபிளெக்சிபிள் பாட்டம் உங்களுக்கு, எதுவுமே அது பாட்டம் பொறுத்த வரைக்கும். கிளாத்தும் நல்லா நெட்டடு. மாடல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள், நெட்டட் நெட்டு இருக்கும் இதில். நான் ஸ்மெல் அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஃபுல் டே போட்டு இருந்தாலும் ஸ்மெல்ஸ் இருக்காது, நல்லா இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் இது, நெட்டட்ல இது நியூ டிசைன். இது கலெக்ஷன்ஸ் பார்த்து நியூ டிசைன். இது இது ஃப்ளாப் பெருசாக இருக்கும், இது ஃப்ளாப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. பாட்டம் கீழே பிளாக். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் முடிஞ்சிச்சு, ஒயிட்லாம் பிளாக் இருக்குது, பிளாக் இருக்குது. இது பண்ணால் ட்ரெண்டி தான். இப்போ ஃப்ளாப் பெருசாக வரதுனா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது லேஸ் வந்து யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, நீ ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே இழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. லேஸை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பிளாக் கலர், பிளாக்கில் லேஸ் இல்லாமல் கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் வந்து. லேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணோம், எனக்கு லேஸ் இருக்கிறது அன்இீஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளாக், இது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் உங்களுக்கு பேஸே வந்து பிளாக், டோட்டலாக பிளாக்காக இருக்கனால உங்களுக்கு டஸ்ட் ஆகாது, உங்களுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு இது அழுக்கானாலும் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு. பிரைஸ் என்ன ரேஞ்ச் நான் சொன்னீங்க? இது 590. 590 லேருந்து நமக்கு இம்போர்ட் ஷூஸ் இருக்கு. ஆ, இம்போர்ட் ஷூ ஸ்டார்ட் ஆயிரும், 590 லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எங்கேயும் 590 இம்போர்ட் ஷூ கிடைக்காது. இந்த ஃபெக்சிபிள் இந்த கம்ஃபர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது 590ல. நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம், லாஸ்ட் இயர்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் வைஸும் சரி, நான் கம்ப்ளைண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை, லைஃப் இருக்குது. கஸ்டமர் திருப்பி கேட்குறாங்க அதே மாடலே, என்ன பரவாயில்ல திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள், ஓல்டு மாடல் பரவாயில்ல ரிப்பீட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் ரெகுலராக. இதில் இந்த இந்த கலர் இருக்குது, இது பிஸ்கெட் கலர். இது இதுதான் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். வார்னிங் நேம் ஆடாக இருக்கும் இதில், வார்னிங் நேம். இந்த டியூக் பைக் யூஸ் பண்ணுறவங்க அவங்களாம் மோஸ்ட்லி இதை லைக் பண்ணுவாங்க. இந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து பேக்லேயும் பார்த்தா ஆரஞ்சு செப்பரேட்டாக தெரியும் உங்களுக்கு. ஃபேஷன் இதில் வந்து நீங்கள் பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பேக்லேருந்து பார்த்தோன்னா ஃபேஷன் அது தெரியும் உங்களுக்கு. ஆரஞ்சு கலரில் டியூக் காம்பினேஷன், டியூக் பைக் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இது கேட்குறாங்க. இந்த வார்னிங் நேம் இதுமாதிரிலாம் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 650 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா. இது எப்படின்னா ஸ்கூல் டைம்லேருந்து இந்த ஷூ யூஸ் பண்ணிட்டு தான் நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு இது நல்லா போயிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நானும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லாயிருக்கும். இது வந்து கேன்வாஷ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஷூ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4-5 கலர்ஸ் வருது, பிளாக் வருது, ஒயிட் வருது, க்ரீன் இருக்குது. இப்போ க்ரீன் இருக்குது பாருங்கள், க்ரீன்லாம் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் உங்களுக்கு. ஒயிட் இருக்குது, இல்லை ரெட் இருக்குது, ஃபுல் ரெட் இருக்குது, ஃபுல் ரெட் பாருங்கள். இது ஃபுல் ரெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லப்பர் ஷூ அந்த ஐட்டம் வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். ரெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டே இருக்கும். லுக் வைஸ் பார்த்தா ஃபுல்லாகவே ரெட், லேஸ்லேருந்து உங்களுக்கு பாட்டம் வந்து ஃபுல்லாகவே ரெட்டு. இது அவங்க பார்த்தா லைஃப் நல்லாயிருக்கும். இது பாட்டம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மல் பாட்டம் கிடையாது. இது சைட் ஃபுல்லாக மோல்டிங், இது உங்களுக்கு சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, நீ என்ன வாஷ் பண்ணாலும் ரிமூவ் ஆகுது. கிளாத்தும் உங்களுக்கு கிளியாது, ரப்பன சவுண்ட் கேட்குதா, அந்த ரப்பனாலும் கிளியாது உங்களுக்கு. இது பாட்டம் வந்து பாட்டம் மட்டும் உங்களுக்கு இது சிபிஎம் பாட்டம். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த எல்லாரும் வந்து இந்த சைஸ் தான் பண்ணுவாங்க. இது ஃப்ரண்ட்லேயும் பெண்ட் ஆகும், உங்களுக்கு இது பேக்லேயும் பெண்ட் ஆகும். மோஸ்ட்லி இது பண்ண மாட்டாங்க யாரும், லப்பர் கட் ஆயிரும். ஆனால் இந்த பிராண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இருக்கலாம், லைஃப் இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்லா இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது, ஃபைவ் கலர்ஸ் இருக்குது. ஃபைவ் கலர்ஸ் ஒயிட், பிளாக், க்ரீன், ரெட், ப்ளூ கலர்ஸ் எப்போவுமே ரெகுலர் அவைலபிளாக இருக்கும், மிக்சிங்காக இருக்கும். சைஸும் அவைலபிள், சைஸும் அவைலபிளாக இருக்கும். இது 6 to 11 வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது இது ரேஞ்ச் விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 750-800 அந்த ரேஞ்ச். அப்படியே காட்டுங்க. இது வந்து உங்களுக்கு 790. ஓ, நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறோம் இது. இது வெளியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இதுதான் சிபிஎம் பிராண்ட், சிப்ரமோ நேம் இதில் இருக்கும், சிப்ரமோ நேம் இருக்கும். நீங்கள் வெளியே எங்கே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1000 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஓகே, இது ரெகுலர் கிடைக்கிறக்கூடிய மாடல் தான் இது. மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஷாப்லலாம் வச்சுருக்காங்க இந்த மாடல். அவங்களோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 980-990-1000 அந்த ரேஞ்ச். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 790. நல்லா இருக்கும். இது பாட்டம் பாருங்கள், இந்த பாட்டம் பாருங்கள், இது க்ரீன் கலரில் வரும். இந்த பாட்டம் கலர் இதுவும் சீப்ரமோ தான், அந்த கேன்வாஸ் பார்த்திங்கனா அதே மாதிரி தான். ஆனால் பாட்டம் வேறு இருக்கும், இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து டபுள் சைட் ஃபோல்டிங் தான், இந்த சைடும் ஆகும், ஆப்போசிட்லேயும் ஆகும். ஆப்போசிட் வைஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த பாட்டம் எதுவும் ப்ராப்ளம் வராது, நாங்கள் தைரியமாக பெண்ட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இதுலேயே உங்களுக்கு இன்னொரு பேட்டர்னும் இருக்குது, இதே மாதிரி ஸ்னீக்கர்ஸ் பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாடல் வருது, இது வரும் நான் ஷைனிங் பிளாக். உங்களுக்கு கிளாத்து வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஐடாஸ் பிராண்ட் சிம்பிளோடு வரும், இது ரன்னர் பிராண்டோடு. ஓ ஓகேண்ணா, இப்போ நீங்கள் காமிக்கிறீங்க, இது என்ன எவ்வளோ சொன்னீங்க ப்ரைஸு? 790, ஒன்லி 790. ஓகேண்ணா, இப்போ பார்த்துட்டு வரவங்களுக்கு இது 790 தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இது இல்லாமல் சாரி டேரெக்டாக வர முடியல என்னால் அப்படின்னா உங்களை எப்படி நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறது? நம்மள்ட்ட குரூப்ஸ் இருக்குது, ராயல் ஷூஸ்ன்ற குரூப் இருக்குது, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ராயல் ஷூஸ் அம்பத்தூர் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஓகே, அது ஃபாலோ பண்ணுங்கள், அதை டெய்லியும் உங்கள் ஃபோட்டோஸ் அப்டேட் ஆகும், அதுலேயே ப்ரைஸ் ஓப்பனாக மென்ஷன் பண்ணுவோம். வேணும் அதுலேயே சைஸ் வேணால் கேட்டுங்க, சைஸ் வேணும் சைஸ் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதுக்கு. சூப்பர், இருக்குது. சரி, இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறேன், இந்த ரேட்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வேணும். அதுக்கு வந்து நாங்கள் ஃபெஸ்டிவல்ஸில் போடுவோம், சண்டேஸில் போடுவோம், ஃபெஸ்டிவல்ஸில் போடுவோம். சண்டேஸில் எப்படின்னா, அது சண்டேஸில் எப்படின்னா உங்களுக்கு காம்போ ஆஃபர் போடுவோம். ஓ, 3 shoes 1000 rupees 999 அந்த ரேஞ்சில் காம்போ ஆஃபரும் போடுவோம். அது இல்லாமல் வித்தின் சைஸ் இந்த மாடல்ஸில் இருக்குது, உங்களுக்கு 30% off 40% off போடுவோம். அந்த சைஸ் உங்களுக்கு அவைலபிள் கரெக்டாக இருக்கும். இப்போ 9 size நம்மள்ட்ட இருக்குது, ஒரு மாடலில் 9 size இருக்குது. பட் இப்போ இந்த மாடலில் எடுத்துக்கோ, இதே 9 size இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி 9 size நாங்கள் போடுவோம். 9 size அவைலபிள் இருக்குன்னு யார் கஸ்டமர் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணோம் அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். இப்போ இது 790 அன்னைக்கு வாங்க சொல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இதில் வேறு கலர்ஸ் இருக்கா? இல்லை, கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒயிட் இருக்குது, ஓ பிளெயின் ஒயிட். இது லேட்டஸ்ட் மாடல், இது நம்மளுக்கு இப்போ லேஸ் இல்லாமல் இந்த இலாஸ்டிக் பேட்டர்னில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேஸ் கட்டணும் அவசியம் இல்லை, லேட்டஸ்ட்டாக நான் ட்ரெண்டியாக போயிடுவேன். லப்பர் தான் இது. ஓகே, இந்த ரப்பரை நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிட்டு லேஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன கலர் வேணுமோ அதுக்காக லேஸ் போட்டு நம்ம இதை ஜென்ரலாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இதுதான் டபுள் கலர், மிலிட்ரி கலர். ஓகே, இந்த கிளாத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா ஷைனியாக இருக்கும், லுக் வைஸ் பார்த்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் மிலிட்ரி கலர் இம்போர்ட் ஷூஸ் எங்கே கிடைக்காத ரேட் தான் நம்ம பண்ணுறோம். வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1300, 1400, 1200
அப்போ தான் எல்லாம் பில் இருக்கும் நம்ம எல்லாத்தையும். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 இருக்கும், 790 அதான் 800 அதுலாம் இம்போர்ட் ஷூஸ் நம்ம நிறையா கொடுக்கலாம். இதே மாதிரி கலர்ஸ் வரும், நல்லா ஃப்ளோர்ஸ் அண்ட் கலர்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். லுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, இங்கே ஒரு கலர் பாருங்கள், அதே பாட்டம் கலர் பாருங்கள், கீழே ஒரு லேயர் அதே கலர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேடியம் மாதிரி தெரியும், லாங்கில் பாங்க பாட்டமில் இந்த ஒயிட் கீழே ஒரு கலர் இருக்கும்போது உங்களுக்கு லுக்காக தெரியும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் தான், இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இம்போர்ட்டட் ஷூஸ் இம்போர்ட்டட் ஷூஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மல் ஷூஸ்க்கும் இந்த இம்போர்ட்டட் ஷூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? மெயினாக கம்ஃபர்ட், மெயினாக கம்ஃபர்ட் லைஃப். நார்மல் ஷூ ஒரு 1 இயர் வருது, நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னா 390 ஷூ வந்து 1 இயர் வரும் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பண்ணி 2 இயர்ஸ் கண்டிப்பாக வரும், சாலிடா 2 இயர்ஸ் வரும். ஓகே, கண்டிப்பா 2 இயர்ஸ் வரும். நம்ம கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணா போதும், எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பண்ணா போதும், கண்டிப்பா 2 இயர்ஸ் கண்டிப்பா வரும். இன்னொன்னு மெயின் கம்ஃபர்ட் தான் மெயின் நம்மளுக்கு. என்னதான் நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் கம்ஃபர்ட், உள்ள அண்ட் சாஃப்ட்னஸ் சோல்டு இருக்கணும், கால் வலிக்கூடாது, கீழே பாட்டம் கிரிப்பா இருக்கணும், பாட்டம் வைஸ் பார்த்தா கிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. டைல்ஸ்ல கூட இதெல்லாம் வலிக்காது உங்களுக்கு, நல்லா கிரிப்பா இருக்கும். மற்ற கிளாத்து, கிளாத் வைஸ் பார்த்தா ஃபீல் வந்து நீங்க இதெல்லாம் சாக்ஸ் போட தேவையில்லை. ஓகே, இந்த ஷூஸ் பார்த்து சாக்ஸ் போட தேவையில்ல, ஸ்மெல் வராது. நீங்கள் ஜென்ரலாக வந்து ரஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு போகலாம். இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது, இது ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்கும், எல்லோ இருக்கும். நம்ம க்ரீன் கலர் பாருங்கள், க்ரீன் இது ஒயிட் பாருங்கள், இது லேட்டஸ்ட் மாடல் நல்லா. இங்கே மட்டும் ரேடியமில் இருக்கும், இது ஒயிட். இது நம்மளோட இம்போ ஷூஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலே வெறும் கம்மி தான், 790 உங்களுக்கு வந்து ஒரு 990 வரைக்கும் முடிஞ்சிடும் எல்லா ஷூவும் உங்களுக்கு. 790 to 1990 தான், அதிலே பார்த்தா எல்லாம் இம்போர்ட் ஷூ வந்துடும். இதே மாதிரி வரும், இதாக லேட்டஸ்ட் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது 990, இது ஐநெக் பூட் மல்டி கலர். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் மாடல் மாசாக இருக்கணும். இது நீங்கள் என்ன இது சூட் போட்டாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா கலர் காம்பினேஷன். இது மொத்தம் எத்தனை கலர்ஸ்? 5-6 கலர்ஸ் இருக்கும் இதில் மேட்சிங்காக. அதுமாதிரி ஐ பூட், மோஸ்ட்லி ஐ பூட் நான் லைக் பண்ணேன். நேரோ ஃபிட் போடுறதுனால நீங்கள் ஐ பூட் போனால் ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த ஒயிட்லேயே பாருங்கள், இந்த ஒயிட்லேயே ஃப்ளாப் நல்லா பெருசாக இருக்கும். நார்மலாக இருந்தது இவ்வளோ பெரிய ஃப்ளாப் வராது ஃப்ரண்ட்டில் வந்து. இது ஐ பூட் அளவுக்கு இது ஃப்ளாப் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதான் சொன்ன கரெக்ட் தான், பட் டான்சஸ் போடுற மாதிரி தான் டிஜேக்கு போடுவாங்க, டான்சஸ் போடுவாங்க. ஃபுல் பிரிண்டட் இது, லேட்டஸ்ட் மாடல் இம்போர்ட் ஷூ இது. ஓகே, ஃபுல் பிரிண்டட். இது பார்க்க சொல்ல வெயிட்லெஸ் மாதிரி இருக்கு, வெயிட்லெஸ் தானா? ஃபுல் வெயிட்லெஸ். நான் ப்ராடாக தெரியும், பட் ஆனால் ஃபுல் வெயிட்லெஸ் இது. உங்களே ஃபீல் தெரியும் பாருங்க, நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதில் 2 கலர்ஸ் இருக்கு, ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு, செமையாக இருக்கு, ஃபுல் பிரிண்டட். இதெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸ், எங்கேயுமே கிடைக்காது. இது எவ்வளோண்ணா இது? இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? இது வந்து 1200. ஓ, 1200, சூப்பர்ண்ணா. 1200 ஒர்த்து தான், இவ்வளோ லைட் வெயிட்டில் நம்மள்ட்ட இருக்கிறது. ஐ ப்ரைஸ் வந்து இதுதான், 1200. அதுக்கு மேலே பேசுக்க, இதே நீங்கள் வந்து வெளியே நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி, 2000 கம்மி எங்கேயுமே வாங்க முடியாது. நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஓகே, 2000 ரொம்ப ரேராக கொடுக்குறேன், 2000 கம்மி கொடுக்கவே மாட்டாங்க. நான் வெறும் வந்து 1200 தான் கொடுக்குறோம். சோலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சோல், சாஃப்ட் சோல் உங்களுக்கு டான்ஸிங்க்கு நல்லா இருக்கும். நீங்கள் போட்டுமே செப்பரேட்டாக தெரியும் உங்களுக்கு ஷூஸ். ஓகே, அதான் பிரிண்டட் ஷூஸ் வந்து ரேர். இப்போ நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் தான் இருக்காது ஷூ, நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஷூ வந்து ஃபுல் பிரிண்டட், இது ஃபுல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் டப்புன்னு வந்து ரொம்ப ஹை எண்டுக்கு போயிட்டேன் ஷூவோட ப்ரைஸ் ரேட்லாம். அது இப்போ எனக்கு என்னென்னா இதோட கம்மி ரேட்டில் வேணும், கம்மியிலே இருக்குது. அதான் இந்த இம்போர்ட் ஷூஸ்லேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதோ இதெல்லாம் பாருங்கள், எல்லோலாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம சொன்னமே அதே ரேட் தான், 790. ஓ, இந்த பாட்டம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாட்டம். இது இல்லை லேடர் மாதிரி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ஒயிட் வித் எல்லோனால நல்லா அட்ராக்டாக ஃபங்கியாக இருக்கும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபுல் எல்லோவில் இருக்குது நம்மள்ட்ட, ஃபுல் எல்லோ. இப்போ எல்லோ நல்லா லைக் பண்ணுறாங்க, ஃபங்கி கலர்ஸ் எல்லோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதிகமாக போய் பார்த்தீங்கன்னா ஃபங்கி கலர்ஸ் தான், எல்லோ இந்த க்ரீன். அது மாதிரி பிரைட்டாக இருக்கணும், போட்டால் வந்து தனியாக திடணும், பிரைட்டாக திடுற மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டால் இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 தரலாம் நம்மளுக்கு. இது என்ன ஷூனா இது? அது ரொம்ப ஹையாக இருக்குது, ஹையில். இது வந்து ஃப்ளாட் பாட்டம் சொல்கிறாங்க, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. பேஷன் இங்கே ஜிப் இருக்கும், ஃபேஷன் ஜிப் கேப் இருக்கும் உங்களுக்கு. இது இதில் வந்து கலர்ஸ் வரும், எல்லோ வரும், ஒயிட் வரும். நான் டிமாண்டாக போயிட்டுருக்கு இந்த மாடல், ஒயிட் ரேர், எங்களுக்கே கிடைக்க மாட்டேது ஒயிட். ஓ,
அதான் எல்லோ பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ இருக்கும், இந்த எல்லோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எல்லோ, உங்களுக்கு கொஞ்சம் ரிச் எல்லோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா போயிட்டு இருக்கு இந்த மாடல், உங்களுக்கு குவாலிட்டியே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி எதுவும் இருக்காது. அதே பாட்டம் பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் ஒரே லெவலாக இருக்கும், பாட்டம் ஈலாம் இருக்கும். இது வந்து 900, ஒன்லி 900 தான். இப்போ நெக்ஸ்ட் மாடல் நீங்கள் என்ன பார்க்கணும், ஐநெக் மாடல் பார்க்க போகிறீங்க. ஐநெக்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாடல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப கேட்குற மாடலும் சரி ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்கு. நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து ஆர்டர் போட்டோன்னா கிடைக்காமல் அவ்வளோ டிமாண்டாக போயிட்டு இருக்க பீஸ் மாடல் காட்ட போகிறோம் உங்களுக்கு பாருங்க. இதுதான் ஜார்டன் மாடல், ஜார்டன் மாடல் நைக்டிக்கில் ஐநெக். இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ரேட், எங்கேயும் கிடைக்காத ரேட். எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்லி 690 எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இது 690 எங்கே கிடைக்காது. இல்லை கலர்ஸும் இருக்குது, ஒயிட் பிளாக் இருக்குது, இது இருக்குது. ரொம்ப டிமாண்டான பீஸ், எனக்கு கஸ்டமர் கேட்டு நான் இதான் வந்து ரொம்ப டிலே பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோ ரேராக தான் எனக்கே கிடைக்குது பீசஸ். கலர்ஸும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலர்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா ஐநெக்ல வந்து இன்னும் 2 மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, அதுவும் ஜார்டன் மாடல் தான். இந்த மாடல் ஒயிட் பிளாக் நல்லா அட்ராக்டாக இருக்கும். இதில் கோல்டன் லேயர் கொடுத்துருப்பாங்க, இங்கே உங்களால் ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கு போட்டிங்கன்னா, லுக்காக இருக்கும். ஜார்டன் சிம்பிளோடே இருக்கும் உங்களுக்கு, மெயினாக ஜார்டன் சிம்பிளோட இருக்கும். அது இல்லாமல் இது வந்து வெல்க்ரோ மாடல். இது உங்களுக்கு ஐநெக்லேயே பார்த்தீங்கன்னா இது வெல்க்ரோ மாடல். மோஸ்ட்லி நம்ம லைக் பண்ணி கேட்பாங்க வெல்க்ரோ வேணும் எனக்கு அப்படின்னு. இது வெல்க்ரோ மாடல், இதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, டூ கலர்ஸ் இருக்குது. இது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டி மாடல். இது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் டியூப் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் இருக்கும், லேயர் ஃபுல்லாக டியூப் லேயர் கொடுத்துருப்பாங்க, நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த டியூப். அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியம் டிஜே அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லைட் மாதிரி தெரியும் அது உங்களுக்கு. பட் ஆனால் லைட் கிடையாது, ஒன்லி டியூப் தான் அது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100. இது இருக்கு. இதை தவிர்த்து செமி ஃபார்மல் மாதிரி இருக்கு, அதே மாதிரி செமி ஃபார்மல் மாதிரி பாருங்க. செமி ஃபார்மல் லீ கூப்பரோட, இது லீ கூப்பரோட பிராண்டோட சேம் காபிஸ். பாட்டம் பாட்டம்லேயே உங்களுக்கு அந்த பிராண்ட் நேமோட இருக்கும். பாட்டம் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளாக் பாட்டம் அப்படி தான் வரும், இதில் பாட்டம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், பாட்டம்ஸ் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து செமி ஃபார்மல். நீங்கள் நீங்கள் ஜீன்ஸ் இது நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 லீக் ஓவர் ப்ரைஸ் வந்து 650 to 750-800 வரைக்கும் வருது. இதுலேயே மாடல்ஸ் நிறையா வருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா லோ நெக் இருக்குது, இது ஐ நெக் இருக்குது லீக் ஓப்பர்லேயே. டேன்லேயே சேஞ்ச் ஆகும் கலர், டேன் கலரில் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜீன் போட்டாலும் சூட் ஆகும். மோஸ்ட்லி ஐ நெக் இது மாதிரி ஐ நெக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ட்ரைவ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, லுக்காக இருக்கும் நல்லா உங்களுக்கு. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உட்லேண்ட் மாடல் இருக்குது, இது சேம் உட்லேண்ட் மாடல். இப்போ உட்லேண்ட் நீங்கள் எடுக்க போட்டிங்கன்னா 4-5 அந்த ரேஞ்ச் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 890 இருக்கு, 800 இருக்கு, 800 to 900 அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு உட்லேண்ட் சேம் பார்க்க சொல்ல எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக தெரியற மாதிரி தெரியுது. அப்படி இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்ல வெயிட்லெஸ் தான். இது என்ன வெயிட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், சொயிட் இதெல்லாமே சொயிடு உங்களுக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கும். ஜஸ்ட் பாலிஷ் மாதிரி ப்ரெஷிங் பண்ணாலே போதும் உங்களுக்கு, டஸ்ட் இதாயிரும். இதெல்லாம் நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம், நான் யூஸ் பண்ணுறேன். உட்லேண்ட் பதில் சேம் உட்லேண்ட் போட்ட லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதையெல்லாம். இதோட ஐநெக் இருக்குது, இதாக இருக்கிறதுலே ஐநெக். ட்ரக்கிங் புல்லட் பைக் டிரைவ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இது பின்னாடி செயின் ஃபேன்சி, இது மேலே தண்ணி பட்டால் கூட அது இறங்கிடும். இதில் உங்களுக்கு தண்ணி இன்சைடு போகாது உங்களுக்கு. இந்த பாட்டம் திக்னஸ் பார்த்தா எப்படி இருக்க பாருங்கள், கிரிப்ஸ் எப்படி இருப்பாங்க. நீங்கள் ட்ரக்கிங் போகிறதுக்கு லாங் டிரைவ் புல்லட்டில் போகும்போது கிரிப்னஸ்க்காகலாம் இது மோஸ்ட்லி இந்த ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ரிச் லுக்காக இருக்கும் இது. இது கேட்டுன்ற அந்த பிராண்டோட இதோட வருது, நல்லா லைஃப் இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் போய்ட்டு ஒரிஜினாலிட்டியாக வாங்க போனால் ஒரு 8000-9000 அந்த ரேஞ்ச். பட் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 900. இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் ஷூஸ், லூஃபர்லேயே வந்து பார்ட்டி வேர். நம்ம ஷூட் போடும்போது அதுக்கெலாம் இது வந்து சூட் ஆகும், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக ஷைனிங், நடுவில் மட்டும் ஸ்வைட். இந்த மாடல் நல்ல மூவிங், நல்லா போயிட்டுருக்கு. லூஃபர்ஸ்லேயே வந்து கோட் ஷூட் போடுறதுக்காக. இதிலே நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் இருக்குது, அதையும் பாருங்கள். இதே மாதிரி இது ஃபுல் ஷைனிங். ஒரு சில பேர் ஃபார்மல் ஷூ போட மாட்டாங்க கோட்டுக்கு, பட் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். லுக் வைஸ் சைனி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு பாட்டமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது இம்போர்ட் லூஃபர்ஸ் இருக்குது, லூஃபர் ஷூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லூஃபர். இது லுக் பாருங்கள் எப்படிங்க, செயின் அந்த பிராண்ட் லுக் ரிச்சாக இருக்கும் நல்லா உங்களுக்கு. இது லெதர் உங்களுக்கு, இது மெட்டல் வந்து பியூர் லெதர் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இது ஃபுல் ஃபிளெக்சிபிள் பாட்டம் உங்களுக்கு. பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் டிஃப்ரெண்ட் பாட்டம், ரொம்ப ரேர் பீஸ். அது ஃப்ளாக்ஸியோட இது, இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபிளெக்சிபிள், உங்களுக்கு பாட்டம் எதுவுமே ஆகாது.
ஏன்னா மோஸ்ட்லி ஃபார்மல் உங்கள் லூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது மெயின்டைன் பண்ண தேவையில்லை, நீங்கள் நல்லா லைஃப் நல்லா ஃபிக்சிபிள் ஜஸ்ட். இதில் இன்னொரு கலரும் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் கலர் கலரே பார்த்திங்கன்னா டேன் கிடையாது, லைட் மெகந்தி மாதிரி இருக்கும் இந்த கலர். இதில் டேனில் இன்னொரு மாடல் இருக்குது, இந்த மாடல். இது வந்து இங்கே ஸ்டிச்சிங்ஸ் வரும், இது ஒரு பேட்டர்ன், இதுவும் சேம் பாட்டம் தான் உங்களுக்கு. அதுலேயே வந்து இந்த ஷேப் போட்டோம், பாட்டம் கொஞ்சம் இதாகும், பட் ஆனால் இதுவும் ஃபிக்சிபிள் பாட்டம் தான் உங்களுக்கு, அதே மெட்டீரியல் தான், ஒன்றால் கம்ஃபர்டாக லைஃப் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 790. நான் 790 சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 1000 அபோவ் தான் வரும். ஓகேண்ணா, நம்மக்கிட்ட வந்து ஷூஸ் மட்டும் தான் இருக்குது, இல்லை வேற என்னெல்லாம் இருக்குது? ஷூஸாம் சப்பல்ஸ் இருக்குது, சப்பல்ஸில் நம்ம இம்போர்ட் சப்பல்ஸ்லாம் இருக்குது. ஓ, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸு டீனேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி கேப்ஸு அசரிஸ் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட. ஏன்னா வாட்சஸ் பெல்ட்டு அப்போ ஒரு எல்லாமே இருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் இம்போர்ட் சப்பல்ஸ் கூட இருக்குன்னு சொன்னீங்க, இம்போர்ட் சப்பல்ஸ் கட்டுறீங்களா? அது காட்டலாம் உங்களுக்கு, இம்போர்ட் சப்பல்ஸ் பார்த்தா இதே மாதிரி வரும் உங்களுக்கு. ஸ்லைடர் இது, இது ட்ரெண்டியாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரலாக வந்து சப்பல்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ட்ரெண்டியாக ஸ்லைடர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 899 MRP அதிலே வரும் நம்மளுக்கு. இது வேணால் ஃபுல் ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் தான், ஃபுல் ஃபிளெக்சிபிள். இன்னொன்று சைடு வந்து பிரிஞ்சிடும், இதில் இந்த பேட்டர்னில் எதுவும் ஆகாது உங்களுக்கு. இது மோல்டிங் சப்பல், இது இதுலேருந்து குவாலிட்டியான சப்பல் இது. நான் கம்ஃபர்ட் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 போடுறாங்க. நார்த் சைட் நல்லா ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு மாடல் இது. இல்லை இதுதான் 3 கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் நம்மள்கிட்ட 550. ஆமாம், சூப்பர். ஸ்டாக் வந்து ரொம்ப டிமாண்டான ஸ்டாக், இந்த பிரிண்டட் ட்ரெண்டி வந்து ரொம்ப ரேராக கிடச்சிருக்கு நம்மள்கிட்ட. இது வந்து நம்மள்ட்ட 550 இந்த மாடல். இன்னும் நிறைய மாடல்ஸ் வருது, கலர்ஃபுல்லாக வருது, எல்லோ ஸ்மைலி அது மாதிரி நிறைய பிரிண்டட் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸில் வருது உங்களுக்கு. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ராயல் ஷூ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள எல்லா மாடல்ஸுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. இவங்களை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும், அது இல்லாமல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கனாலும் போதும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தான் திருமலை சைனிங் ஆஃப்.